வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாஸ்கா கோடுகள். இந்த கோடுகளை பற்றி சொல்லணும்னா பெருவில் உள்ள லிமாவிலிருந்து 250 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு வறண்ட நிலப்பகுதியில் இருக்கிற கோடுகள் தான் இது. இது சுமார் 170 சதுர மைல் பரப்பளவில் விசித்திரமான உருவங்கள் செதுக்கப்பட்ட ஒரு இடமாகும். இதில் வந்துட்டு 6 முதல் 12 அடி வரைக்கும் அகலமாக இருக்குது. அமெரிக்காவில் முன்னால் வாழ்ந்த நாஸ்கா இனத்தவர்களால் இது வரையப்பட்டிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை வந்துட்டு நாஸ்கா கோடுகள்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இது வந்துட்டு 30 மைல் தூரம் வரைக்கும் இந்த கோடுகள் இருக்குது. இந்த கோடுகளை நம்ம கீழேருந்து பார்க்குறப்ப இது எப்படி தெரியுதுன்னா ஒரு கைரேகை போல், நம்ம கைரேகையில் இருக்கிற கோடுகள் மாதிரி தெரியுது. அதனால வந்துட்டு இதை என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு சரியான எந்த முறையுமே பயன்படுத்தி வரையலை, அவங்க ஏதோ வந்துட்டு சும்மா வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்துட்டு பல நூற்றாண்டுகளாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 15வது நூற்றாண்டுக்கு மேலே தான் பேரூரை சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான டொரிரியோ மேஜியா ஜோஸ்போ என்பவர் வந்துட்டு மலைகள் வழியாக பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் மலை உச்சியிலிருந்து இந்த வறண்ட நிலப்பகுதியை பார்த்தப்ப அதில் வந்துட்டு வரையப்பட்ட கோடுகள் இருந்த உருவங்கள் அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதற்கு பிறகு தான் வந்துட்டு நாஸ்கா கோடுகளை பற்றிய எல்லா குறிப்புகளும் வெளியே வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறமேட்டு தான் ஆராய்ச்சியாளர்கள் ஆர்வமாக அதை பற்றின ரிசர்ச்சை வந்துட்டு எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. 100 ஆண்டுக்கு மேலே ஆய்வாளர்கள் வந்துட்டு இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த கோடுகளை பார்த்தா எல்லாரும் வந்துட்டு நாஸ்கா மக்களுக்கு வந்துட்டு பறக்கும் சக்தி இருந்திருக்கணும், அதனால தான் அவங்க வந்துட்டு இந்த கோடுகளை மேலேருந்து பார்த்தா மட்டுமே கிளியராக தெரிகிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் அது ஒரு உண்மையான விஷயம் கிடையாது. அவங்க வந்துட்டு இதுக்கான மாதிரி கட்டமைப்பை வச்சு கயறுகள் யூஸ் பண்ணி தான் இதை வந்துட்டு கரெக்டாக இவ்வளோ பெரிய உருவத்தை வந்துட்டு வரைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாஸ்காவில் இருந்தவங்களுக்கு ஏலியனோட தொடர்பு இருந்திருக்க வேண்டும், அதாவது வேற்றுக்கிரக வாசிகளோட தொடர்புனால கூட அவங்க இந்த மாதிரி ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கலாம், அதனால இதுக்கும் விண்வெளிக்கும் வந்துட்டு ஏதாவது சம்மந்தம் இருக்கக்கூடும் அப்படின்னு பல பேர் வந்துட்டு பலவிதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த கல்வெட்டில் இருந்ததில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள், பூச்சிகள், பறவைகள் இந்த மாதிரி விசித்திரமான படங்கள் தான் இருந்துச்சு, தவிர மற்றபடி எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸ்விஸ் எழுத்தாளரான எர்ச் வன் டெனிகன் என்பவர் தன்னோட சேரியஸ் ஆப்ஸ் கட்ஸ் என்னும் புத்தகத்தில் வந்துட்டு நாஸ்கா கோடுகளை பற்றி சொல்லியிருக்காரு. அது மூலமாகவும் நாஸ்கா வரிகள் வந்துட்டு மிகவும் பிரபலமாச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிமு 1000 முதல் 800 வரை ரியா கிரியாண்டோ டி நாஸ்கா நதி கரை பக்கத்தில் இருந்தவங்க வந்துட்டு உடல்களை பதப்படுத்துகிற மம்மி செயல்முறையை வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதுபடி தான் வந்துட்டு அவங்க மக்களை வந்துட்டு அடக்கம் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பதப்படுத்தப்பட்ட உடல்களை கண்டறிஞ்சு அதுகளை வந்துட்டு பரிசோதனை பண்ணதில் வந்துட்டு சில உடல்களை வந்துட்டு மண்டை ஓடுகள் விசித்திரமாக இருந்திருக்கு, அது ரொம்ப நீண்டு காணப்பட்டிருக்கு, அது வந்துட்டு மனிதர்களோட மண்டை ஓடுகளை இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மர்மமான 3 விரல் கொண்ட மம்மி கண்டுபிடிக்கப்பட்டதாக சொன்னாங்க. ஆனால் அது வந்துட்டு பிற்காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு போலியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீண்டன் மண்டையோடுகள் இருக்கிறது வந்துட்டு உண்மையானவன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பழங்குடியினர் வந்துட்டு தங்களை வந்துட்டு ஒரு இதிலிருந்து இன்னொரு இதுக்கு வேறுபடுத்தி காட்டுறதுக்காண்டி அவங்க வந்துட்டு ஒரு முறையை பின்பற்றிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே வந்துட்டு மூளை சிதைவு செய்து அவங்கள வந்துட்டு தங்களுடைய மண்டை ஓட்டோட அமைப்பை வந்துட்டு மாற்றிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இது முழுக்க முழுக்க நம்ம முன்னோர்களை பற்றின விஷயமே தவிர வேற்றுக்கிரக வாசிகளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிரமிடா இருந்தாலும் சரி நாஸ்கோவாவாக இருந்தாலும் சரிதான் இது வந்துட்டு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்ப ரீதியான கடினமான சாதனைன்னு சொல்லணுமே தவிர இதில் வந்துட்டு வேற எந்த விதமான வேற்றுக்கிரக வாசிகளோட தலையீடு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாஸ்கா நிலப்பரப்பு வந்துட்டு ரொம்ப வறண்ட பகுதியாக இருந்ததும் அங்கே வந்துட்டு அதிகமான மழை இல்லாதனாலையும் அங்கே இருந்த மக்கள் வந்துட்டு அந்த உருவங்களை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா காட்டுப்பகுதிகளில் அதிகப்படியான நீர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிலந்தினாலும் சிலந்தி இருக்கிற இடத்துல வந்துட்டு மழை பொழியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு சிலந்தி வரைபடங்களை அவங்க வரைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க தண்ணியை பற்றின ஒரு குறிப்பாக கூட இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்களே தவிர இதுக்கான உண்மையான கருத்து வந்துட்டு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நாஸ்கா கோடுகள் வரையப்பட்டதுக்கான உண்மையான காரணத்தை இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. அது இன்னமுமே ஒரு மர்மமாக தான் இருக்குது.